உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ராப்பராக கிளியராக வராமல் ஜஸ்ட்டு ஷேக் ஆன மாதிரியோ அதாவது பிளர் ஆன மாதிரியோ உங்களுக்கு இமேஜ் வந்துச்சுனாலோ இல்லைனா ஏற்கனவே உங்கள்கிட்ட ஏதாவது இமேஜஸ் இந்த மாதிரி பிளர் ஆயோ ஷேக் ஆயோ இருந்துச்சுனாலும் எப்படி வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரோட உதவியும் இல்லாமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக ஜஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளியர் இமேஜாக அந்த பிளர் இமேஜாக கிளியர் இமேஜாக வந்து எடுக்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் அந்த கேலரி ஆப்ஷனில் அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இமேஜை நீங்கள் பிளர்ராக எடுத்தீங்களோ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பக்கத்தில் கீழே 3 டாட் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 3 டாட்டை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீ மாஸ்டர் பிக்சர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளர் இமேஜ் அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஷேக் ஆயோ ஹேண்ட் ஷேக் ஆயோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தால் அந்த ஃபோட்டோஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதிலே காமிச்சிடும், அதாவது ஆஃப்டர் பிஃபோர் அந்த மாதிரி 2 ஆப்ஷனில் காமிக்கும். அதாவது பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளர்ராக இருக்குது அந்த இமேஜ், அதாவது ஆஃப்டர் அதாவது அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்கிற பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் அந்த இமேஜ் பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரர் உள்ள பிளர் எரர் உள்ள ஃபோட்டோஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் உங்கள் மொபைல் ஃபோனில் வித்தவுட் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்களே சிம்பிளாக வந்து இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.